சென்னை அரும்பாக்கம் MMDA காலனி பகுதியில் தாயுடன் நடந்து சென்று கொண்டிருந்த பள்ளி சிறுமியை மாடு முட்டி கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். மணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் அர்சின் பானு. இவரது மூத்த மகள் ஆயிஷா 9 வயதுடைய இவர் MMDA காலனியில் உள்ள ஒரு பள்ளியில் 4 வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில அவரது தாய் வழக்கம் போல் பள்ளியை விட்டு அவர்களது மகளை வீட்டுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போது அரும்பாக்கம் MMDA காலனி ஆர் பிளாக் இளங்கோ தெரு வழியாக நடந்து சென்ற போது அவ்வழியாக ஒரு 7 மாடுகள் சென்று கொண்டிருந்தது. அதில் ஒரு மாடு திடீரென சிறுமி ஆயிஷாவை கொம்பால் குத்தி தூக்கி வீசியது. நீங்களே அந்த காட்சிகளை பார்க்கலாம், எந்த அளவிற்கு அந்த காட்சிகள் இருக்கிறது என்பதை. இந்த நிலையில சிறுமி தொடர்ந்து நடந்து சென்ற போது மாடு விடாமல் குத்திய நிலையில அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட்டு கற்களை மாடு மீது வீசினர். ஆனால் அப்போதும் மாடு விடாமல் அந்த சிறுமியை துரத்தியது. இதில் குத்தி தூக்கிய நிலையில் இருந்தபோது பிரம்பாலும் மாட்டை அடித்து துரத்தியுள்ளனர். மேலும் உடன் மாடு முட்டி காயமடைந்த சிறுமியை அவரது தாய் மீட்டு சிகிச்சைக்காக அருகில் இருந்த இந்த தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அவரது தாய் அரும்பாக்கம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததின் பேரில் விவேக் என்பவரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அவரிடம் தற்போது விசாரணையும் நடத்தி வருகின்றனர். பள்ளிக்கு சென்று வீட்டிற்கு சென்ற சிறுமியை மாடு முட்டி தூக்கி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.